என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவனை விடுவிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவனை விடுவிப்பேன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அவனை விடுவிப்பேன். இந்த நாளில் கூட அந்த வேத வார்த்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை என்னை பார்த்து ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அநேகர் அநேக கட்டுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிடக்கிறோம். விடுவிக்கப்பட முடியாதபடி, விடுதலையை பெற முடியாதபடி ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களைத்தான் விடுவிக்க வேண்டும். யாரை விடுவிக்கணும்? ஊரில் நடமாடிக்கிட்டு இருக்கவங்கள விடுவிக்க வேண்டாம். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள என்ன செய்யணும்? அவங்க வெளியே வரணும்னா விடுவித்தால் மட்டுமே வெளியே வர முடியும். சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள கோர்ட்டு வந்து அவங்கள வெளியே விடலாம் என்ற ஒரு ஆணை பிறப்பித்தால் மட்டுமே தான் அவங்கள விடுவிக்க முடியும். சும்மா இருக்கிறவங்களை விடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் கூட விடுவிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நம்ம எதிலையாவது சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எதிலையாவது அடைபட்டு இருக்கிறோமா, எதுக்குள்ளையாவது மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா, எதிலிருந்தாவது வெளியே வர முடியாதபடி அடைக்கப்பட்டிருப்போமேயானால் நம்மை கர்த்தர் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடுவிப்பேன், அதுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். யார் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீர்களோ, யார் விடுபட முடியாதபடி சிக்கி தவிக்கிறீங்களோ, இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நான் இருக்கிறத இடம் சரியில்லை, நான் இருக்கிற நிலைமை சரியில்லை, நான் பார்க்கிற வேலை எனக்கு சரியாக ஒத்து வரலை, இதிலிருந்து நான் விடுவிக்கப்படணும், நான் இப்போ ஆரோக்கியத்தை இழந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆரோக்கியமாகி இந்த மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்படணும், இப்படி பல காரியங்களில் விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட பிள்ளை ஏதோ ஒன்றில் சிக்கியிருக்கிற, ஏதோ ஒன்றில் மாட்டியிருக்கிற, ஏதோ ஒன்றில் அடைக்கப்பட்டிருக்கிற உங்களைத்தான் சொல்லுகிறார். அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விடுவித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும். மாட்டி தவிக்க வைக்கிறது பிசாசோட வேலை. எதுலையாவதுல நம்ம சிக்கிக்கொள்ளணும், ஒன்று பண கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ளணும், அல்லது வியாதியில் சிக்கிக்கொள்ளணும், அல்லது சமாதானத்தை இழந்து துக்கத்தில் சிக்கிக்கொள்ளணும், இது பிசாசுடைய எண்ணம். ஆனால் உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவரோ உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதாம் முதல் செய்த மனிதருடைய பாவத்து நிமித்தமாக மனுக்குலம் சத்ருவுக்குள்ளே பிசாசு கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறதை விடுவிப்பதற்காகவே பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல் அவரே இந்த உலகத்தில் மனித சாயலாய் உருவெடுத்து நமக்காக இரத்தம் சிந்தி நமக்காக உயிரோடு எழுந்து நமக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ணும்படியாக, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிப்பதற்காக அந்த இந்த நல்ல ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்லுகிறார், அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனை? வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறீங்களோ அவர்களை மட்டுமே கர்த்தர் விடுவிப்பார். இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எவன்? மாட்டிக்கொண்டிருக்கிறவன், அடைக்கப்பட்டிருக்கிறவன், இழந்திருக்கிறவன், நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறவன், எப்பக்கமும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிற அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால். வாஞ்சைனா விருப்பம், தாகம்.
யாரெல்லாம் கர்த்தர் இடத்துல வாஞ்சியா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேரில வாஞ்சியா இருக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கர்த்தர் இடத்துல வாஞ்சியா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆசை, விருப்பம், ஏக்கம், எண்ணம் எல்லாம் கர்த்தர் பேரில் இருக்கிறதா, இல்லை உலக பிரகாரமான வேற இடத்துல இருக்கிறதா? அழக வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அப்படின்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இல்லைன்னா அவனை அவ்வளவுதான். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கிறோமோ அவனைத்தான் கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க இன்னைக்கு ஏதோ ஒன்றுல மாட்டி தவிக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருங்க. எசப்பா எசப்பான்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி பரிதிமேயு கண் பார்வை இழந்த அந்த சகோதரன் கூப்பிட்டானே, அநேகரவனை அதட்டும் பொழுது முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானே. இயேசு நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார், அவனுக்கு பார்வையை கர்த்தர் கொடுத்தாரே. இதுதான் வாஞ்சை விருப்பம் கர்த்தர் பேரில் இருக்கிறதா? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாஞ்சை கர்த்தர் பேரில் இருக்கிறதா? இந்த கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி கிழங்கு தின்ன பன்றிய செவியை அறுத்தாலும் நிற்காதான். ஒரு தோட்டத்தில் சீனி கிழங்கு, அந்த சீனி கிழங்கு வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அதை பயிரிட்டு இருக்காங்க, அது நிலத்துக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் அந்த கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கை ஒரு பன்றி போய் ஒரு நாள் சாப்பிட்டுட்டுன்னு வைங்களேன், அடுத்த நாள் அதே தோட்டத்துக்கு அது போகுமா? அதே தோட்டத்துக்கு போகும்போது தோட்டக்காரன் பிடிச்சி காதை அறுத்து துண்டாக எடுத்தாலும் மூணாவது நாள் அங்கே தான் போய் நிற்குமா? ஏன்னா அந்த சீனி கிழங்கு மேலே இந்த பன்றிக்கு வாஞ்சை. காது போனால் என்ன, நாங்கள் போவேன்னு போகுது. இதுதான் வாஞ்சை. இந்த வாஞ்சன் நமக்கு கர்த்தர் பேரில் இருக்கிறதா? யோபுவுக்கு இருந்துச்சு. அவன் சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஒரு சின்ன இழப்பு வந்த உடனே எத்தனை பேர் ஆண்டவரை தேடுறத விடுறோம், வேதம் வாசிக்கிறத எத்தனை பேர் விடுறோம், ஜபிக்கிறத எத்தனை பேர் விடுறோம்? உண்மைதானே? நான் ஜோமுன்னு என்னத்தை கண்டேன், ஆலயத்துக்கு போய் நான் என்ன கண்டேன், இவ்வளோ வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருந்து என்னத்தை கண்டேன்? கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. வேதக்காரனாக இருக்கிறதுனால உன்னை ஆண்டவர் விடுவிப்பேன் என்று சொல்லலை. இல்லை நான் ஆலயத்துக்கு போகிறவேன் அல்லது பைபிள் வாசிக்கிறவேன் அப்படிங்கிறதுனால உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லலை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். உங்கள் வாஞ்சை எப்படி இருக்கிறது அது நீங்கள் வெளிக்காட்டினாலும் தெரியாது. ஆண்டவர் உடைய வாஞ்சி இருதயத்தை பார்க்கிறார். எந்த மனுஷனும் உங்கள் வாஞ்சையை பார்க்க முடியாது, அவர் பார்க்கிறார். கட்டாயத்தின் பேரில் ஆண்டவரை தேடுறோமா, இல்லை நாமளா ஒரு விருப்பத்தில் ஒரு ஆசையில் அவரை தேடுறோமா? நம்முடைய வாஞ்சையை பார்த்து தான் நம்மை விடுவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுடைய வாஞ்சையை நம்ம பார்த்துருக்கோங்களா? எரிகிற தீச்சூளை, அங்கே சூளை ஏழு மடங்கு சூடாக்கியாச்சு. அவங்க வாஞ்செல்லாம் கர்த்தர் பேரில் இருந்துச்சு. ஐயோ தீக்குழுதிக்கு போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிலையை, ராஜா நிறுத்தின சிலையை பணியலை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னாங்களா? வாஞ்சை சில மேலே இல்லாமல் கர்த்தர் பேரில் இருந்துச்சுலா? வாஞ்சை ராஜா மேலே இல்லாமல் ஏசப்பா மேலே இருந்துச்சுலா? ஆராதிக்கிற தேவன் மேலே இருந்துச்சுலா? அதனால தான் தீச்சுளைக்குள்ள போட்டாலும் கர்த்தர் அங்கே போய் அவனை விடுவித்தார். தானியலுக்கு வாஞ்சை ஜபத்தில் இருந்தது. ராஜாவினால் உத்தரவு போடப்பட்ட பின்பு தான் முன்பு செய்து வந்தபடியே மேல்வீட்டறையில் போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை முழங்கால் படிட்டு ஜோமண்ணாம்லா? இதுதான் வாஞ்சை. சட்டம் வந்த உடனே, உத்தரவு வந்த உடனே கர்த்தர் பேரில் நம்முடைய வாஞ்சையை குறையக்கூடாது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருப்பீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கவலை வந்தாலும் சரி, என்ன கண்ணீர் வந்தாலும் சரி, என்னத்தை இழந்தாலும் சரி, சொந்தங்களை இழந்திருந்தால் கூட, உடைமைகளை இழந்திருந்தால் கூட, உங்கள் வாஞ்சை கர்த்தர் பேரில் இருக்குமேயானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாஞ்சை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். அது எந்த நிலைமையிலும் அந்த வாஞ்சை தணிஞ்சிடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை தேடணுமோ தேடுங்க, அவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். நாம் ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, ஒரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. குறைந்தது ஒரு 10 பேருக்காவது இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. அவர்களுக்கும்
விடுவிக்கப்படுவதற்கு இந்த வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவங்களோட இருதயத்தையும் கர்த்தர் பேரில் வாஞ்ச இருக்கக்கூடிய அளவுக்கு திருப்பும். அவங்களும் விடுவிக்கப்படுவாங்க. வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க, பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்க, கடன் பாரத்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. இன்னும் என்னென்ன காரியத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க விடுதலை பெறுவதற்கு இதை நீங்கள் ஒரு ஊழியமாக செய்யுங்க. அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதி நல்ல நாளிலும் கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொண்டு எங்களை தேற்றிருக்கிறீங்க. அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் என்னென்ன காரியத்தில் மாட்டி தவிக்கிறாங்களோ, வியாதியில் மாட்டி தவித்தாலும், கடன் பாரத்தில் மாட்டி தவித்தாலும், இன்னும் பல பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டு இருந்தாலும், நிம்மதியை இழந்து துக்கம் சோர்வுக்குள்ள மாட்டிக்கொண்டு இருந்தாலும், இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை விடுவிப்பீராக, பிள்ளைகளை விடுவிப்பீராக. யாரெல்லாம் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, கர்த்தரை தேடுகிற காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில், ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில், வேதம் வாசிக்கிற விஷயத்தில், அதிக நேரம் ஜெபிக்கிற விஷயத்தில், எந்த அளவுக்கு உண்மையில் வாஞ்சையாக பிள்ளைகள் இருக்கிறார்களோ, அப்படி வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகளை, உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை, உண்மை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, என் ஆண்டவர் நீங்கள் விடுவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன பிரச்சனையில் பிள்ளைகள் இருந்தாலும், உம்மிடத்தில் வாஞ்சையாக இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நீர் விடுவித்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி கொள்ளுங்க, குறைவில்லாதபடி நடத்துங்க. எந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து இன்னைக்கு பிள்ளைகளை விடுவித்து பிள்ளைகளை நீங்க உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருங்க, அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். God bless you.